ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லன்ச் என்ன பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அதுக்கு ஒரு ரெமெடியாக நான் வந்து மண்டே டு ஃப்ரைடேலேருந்து என்னென்ன மாதிரி லன்ச் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஏன் பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தது தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மண்டே டு ஃப்ரைடே லன்ச் மெனூஸ் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக். இன்றைக்கி மண்டே, வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். கீரையை வந்து நல்லா கடைஞ்சி அதை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். கீரை பொன்னாங்கண்ணி கீரை கடைஞ்சிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரவா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து உப்புமா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பொமோக்ரனேட் ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான லன்ச் மெனுவாக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மெனுவை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெய்ன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். வெஜ் மெனு தான். இன்றைக்கி முருகனுக்கு ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா காராமணி வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். சோம்புத்தூள் தேங்காய் மிளகாத்தூள்லாம் போட்டு. அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயா ஒரு பெரிய பீஸா இருந்ததுனால கட் பண்ணி ஸ்கூலுக்கும் பாதி வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி என் பசங்களுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்த லஞ்ச் இது தான். உங்களுக்கு இந்த மெனு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெய்ன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் ப்ளாக். இன்றைக்கி புதன்கிழமை பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சிம்பிளானது தான். வெரைட்டி ரைஸ் மாதிரி பருப்பு பொடி சாதம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இதை கொடுத்து, ஸோ அதனால் பருப்பு பொடி சாதம். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சத்துமாவு கஞ்சி பிளான் பண்ணியிருந்தேன். ரெகுலராகவே என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து சத்துமாவு கஞ்சி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ரூட் மாதிரி வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சம்மர் அதிகமாக வெயில் காயறதுனால. ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு நான் இது தான் பேக் பண்ணி கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெய்ன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே. பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். பிரிஞ்சி தான் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதம் நல்லா பிரியாணி மாதிரி. அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயில்டு எக்கு வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி தான் பேக் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து நல்ல சுட சுட இட்லியில் நெய் ஊற்றி கருவேப்பிலை பொடி வந்து போட்டு பண்ணியிருக்கேன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்கட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் பிஸ்கட் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு 5 to 6 நம்பர்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் பேக் பண்ணி கொடுத்த லஞ்ச் இது தான். இந்த மெனு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். Thanks for watching. See you again. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக். இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரைடே, அதனால் வெஜ் மெனு தான். பொரிச்ச குழம்பு முருங்கைக்காய் போட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சே கொடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் குழம்போடு முருங்கைக்காய் வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை நிறைய வீட்டில் சேர்ந்துருந்தது, அதை வந்து வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பொரிச்ச குழம்பு காரம் கம்மியாக இருக்கும், ஸோ காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி புட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்களுக்கு இன்றைக்கி இது தான் நான் பேக் பண்ணேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழம், அவ்வளவு தான். ஸோ இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நான் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெய்ன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே சனிக்கிழமை இன்றைக்கி பசங்களுக்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபி மாதிரி பிசிபில்லா பாத் தான் பண்ணியிருக்கேன், நாட்டு காய்கறிகள் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்பியாக ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் சாலட் தான். பெப்பர், சின்ன வெங்காயம் இதெல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் போட்டு சாலட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வேக வச்ச வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஏன் பசங்களுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்த லஞ்ச் இதுதான். இந்த மெனு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நீங்களும் என்றைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ அகெயின்.